நான் பேசிக்கலா பாத்தீங்கன்னா ஒரு சென்னை வாசி, பிறந்தது வளர்ந்தது எல்லாமே ட்ரிப்ளிகன்ல தான். என்னோடய யங் ஏஜஸில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸசைசஸ்ஸு, கிரிக்கெட் மேட்ச் அந்த மாதிரி நிறைய விளையாடி ரொம்ப ஹெல்த்தியாக இருந்த ஒரு பர்சன் தான் நான். பட் நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறினதுக்கப்புறமா, ஜாபு ஒர்க்குன்னு போனதுக்கப்புறமா என்னால் எதுவுமே சரியாக செய்யவே முடியல. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்ஸ் முன்னாடி எனக்கு வந்து சிவியரான ஸ்டமக் ப்ராப்ளம் வந்தது, டிசென்ட்ரிஸ் அமீபியாஸ் மாதிரி இஷ்யூஸ்லாம் இருந்தது. ஸோ அதுக்கான மெடிசனும் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்பெக்டட் ரிசல்ட், நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கவே இல்லை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஆயில் புள்ளிங் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி ரெஃபர் பண்ணார். சரி ஓகே, அவர் சொல்கிறாரு எனக்கும் இஷ்யூஸ் இருந்ததுன்றது ஒரே ஒரு காரணத்துக்காக நான் அதை ஆயில் புள்ளிங்கை ட்ரை பண்ணி பார்த்தேன். சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 days இருந்து 60 டேலேருந்தே என்னோடய ஸ்டமக் அப்செட் ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்னிங் அது பண்ணதுக்கப்புறமாவே ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, ஒரு நியூ லெவல் ஆஃப் எனர்ஜி கிடைக்குதுங்க. அதே மாதிரி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8 o'clock 9 o'clock ஆனாலுமே உடம்பு வந்து அந்தளவுக்கு டயர்ட் ஆகிறதே கிடையாது. ப்ராப்ளம் சரியானதுக்கப்புறமா மைண்டில் மறுபடியும் கொஸ்டின் மார்க்ஸ், ஓகே இது அப்படியே கண்டினியூ பண்ணணுமா இல்லை கொஞ்ச நாள் கண்டினியூ பண்ணிட்டு விட்டுலாமா. பட் ஆனால் என்னோடய எனர்ஜி லெவலு, இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆனது அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இதை நான் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்லி லைஃபு, லைக் நான் வந்து கிரிக்கெட் ஆடின காலமாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா பீச்சில் வந்து ஜாகிங் பண்ண காலமாக இருந்தாலும் அதுக்கான அதை மறுபடியும் எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன் ஆயில் புள்ளிங்க. தேங்க்ஸ் டு ஆயில் புள்ளிங், தேங்க்ஸ் டு இதயம்.